வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இந்த வீடியோல எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஜாவால ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அப்ப ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம் பாக்குறதுக்கு ஸ்டாக்னா என்ன அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் அப்படிங்கறது என்னன்னா, ஸ்டாக்ங்கிறதுக்கு உண்மையான தமிழ் அர்த்தம் வந்து வர்ச்சுவல் போர் அப்படிங்கறதுக்கு ஸ்டாக்னு சொல்றாங்க. அது எப்படின்னா, அதை இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு 10 புக் இருக்கு. ஒவ்வொரு புக்கையும் ஒரு புக்கு மேல ஒரு புக்கா வரிசையா அடுக்கி வைக்கிறோம். இப்படி அடுக்கி வச்சிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எந்த புக் எடுப்போம்? ஃபர்ஸ்ட் எடுக்கிறது கடைசியா வச்ச புக் எடுப்போம். கடைசியா எந்த புக் எடுப்போம்? ஃபர்ஸ்ட் வச்ச புக் எடுப்போம். இதுதான் ஸ்டாக் அப்படிங்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் இன் லாஸ்ட் அவுட், அல்லது லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த ஸ்டாக் மெக்கானிசம் எப்படி எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்ல பயன்படுத்த போறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு JVM என்ன பண்ணும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். இதுல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒவ்வொரு மெத்தடும் காலாக காலாக JVM வந்து தன்னோட ஸ்டாக்ல வந்து அந்த மெத்தட் காலிங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். ஒவ்வொரு மெத்தடா எந்தெந்த மெத்தட்லாம் கால் ஆகுது அப்படிங்கறத அப்டேட் பண்ணிக்கிட்டே வரும். இப்படி அப்டேட் பண்ணிக்கிட்டே வர்றதுல ஸ்டாக்ல வந்து ஆக்டிவேஷன் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை ஸ்டாக் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட பேர் வந்து ஆக்டிவேஷன் ரெக்கார்ட். ஒவ்வொரு மெத்தடும் கால் ஆனதுக்கு அப்புறமா JVM ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ இங்க கொடுத்துருக்கிற விளக்கம் வந்து உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் மூலமா இதை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிட முடியும். இங்க கொடுத்துருக்கிற கண்டென்ட்டை பார்த்து வச்சுக்கோங்க. இதை ஒரு எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப ரீவிசிட் பண்ண போறோம். அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இது வந்து நமக்கு புரியும். இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ்க்கு வந்து சிட்டி ரோபோட் அப்படின்னு பேர் வச்சுக்கிட்டேன். அந்த கிளாஸ்ல ஒரு மெயின் மெத்தட் இருக்கு. ரொம்ப சுருக்கமான ஒரு கதை. நம்ம கிட்ட ஒரு ரோபோ இருக்கு. அந்த ரோபோ கூப்பிட்டு ரோபோ கடைக்கு போகும், கடைக்கு போய் கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு வாப்பா அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அந்த ரோபோ இப்போ வந்து ரோபோ ஆன் பண்றோம். ரோபோ ஆன் பண்றதுதான் மெயின் மெத்தட். அந்த மெயின் மெத்தட் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் ரோபோ மெயின் மெத்தடுக்குள்ள போயிட்டு ரோபோ கடைக்கு போ அப்படின்னு சொல்றோம். போங்கிறதுக்கு கோன்னு ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். அந்த மெத்தடோட டிஸ்கிரிப்ஷன்ல வாங்கு அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த மெத்தடில் வந்து பை அப்படின்னு ஒரு மெத்தடை கொடுத்துருக்கேன். பை அப்படிங்கிறதுல ஈட் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். ஈட் அப்படிங்கிறதுல ஈட்டிங் கடலை மிட்டாய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம ரோபோ என்ன பண்ண போகுது அப்படின்னா, போய் கடலை மிட்டாய் சாப்பிட்டுட்டு வரப்போகுது. இதுதான் மெயின் மெத்தடுக்கு போகும்போது மெயின் மெத்தட்லேருந்து கோ, கோலேருந்து பை, பையிலிருந்து ஈட், ஈட்டில் ஈட்டிங் கடலை மிட்டாய். இதுதான் நம்ம பண்ணுற மெத்தட்ஸ். அப்போ இந்த மெத்தட்ஸ் ஸ்டாக்ல எப்படி மெயின்டைன் ஆயிருக்கும், JVM இதை எப்படி மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்படி தான் இருக்கும் நம்மளோட ரன் டைம் ஸ்டாக். இப்போ முதல்ல ப்ரோக்ராம் ரன் ஆகுறதுக்கு முன்னாடி எம்டியாக இருக்கு. இப்படி எம்டியாக இருக்கிற ஸ்டாக்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் மெயின் மெத்தட் மட்டும் வந்து உட்காருது. இந்த மெயின் மெத்தட் தான் முதல்ல கால் ஆகுற மெத்தட். இந்த மெயின் மெத்தட் வந்து உட்காருது. இந்த மெயின் மெத்தடுக்கு மேலே என்ன வந்து உட்காருது அப்படின்னா, கோங்கிற மெத்தட் வந்து உட்காருது. இப்போ ரோபோ கடைக்கு போகுது. கடைக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, பை அப்படிங்கிற வேலையை செய்யுது. இப்போ பைங்கிற வேலையை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, ஈட் அப்படிங்கிற வேலையை செய்யுது. அப்போ முதல்ல இந்த ஸ்டாக்ல முடிகிற வேலை, முதல்ல காலான மெத்தட் மெயின் மெத்தட், முதல்ல ஸ்டாக்ல கம்ப்ளீட் ஆகிற மெத்தட் ஈட். அப்போ ரோபோ கடைக்கு போகுது, ரோபோ போகுது, கடலை மிட்டாயை வாங்குது, சாப்பிடுது. அப்போ கடைசியா காலான மெத்தட் ஈட் அப்படிங்கிற மெத்தட், முதல்ல முடிஞ்ச மெத்தட் ஈட்டுங்கிற மெத்தட். அப்போ அந்த ஈட்டுங்கிற மெத்தட் முடிஞ்ச உடனே அதை தன்னோட ஸ்டாக்ல இருந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அதாவது இந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் ஆகி இப்போ ஸ்டாக் வந்து இப்படி இருக்கும். மெயின், கோ, பை மட்டும் இருக்கும். இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வாங்குற வேலை முடிஞ்சது. இப்போ இதுக்கு அடுத்து எப்படி இருக்கும் ஸ்டாக் அப்படின்னா, இப்படி இருக்கும். பைங்கிறது முடிஞ்சதுக்கு அப்புறம் கோ மட்டும் இருக்கும். கோவங்கிற வேலையும் முடிஞ்சு ரோபோ வீட்டுக்கு வந்துருச்சுன்னா மெயின் மெத்தட் மட்டும் இருக்கும். மெயின் மெத்தடும் போனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்ல இருந்து இந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்டும் ரிமூவ் ஆயிரும். இப்படிதான் JVM வந்து ஒரு ஸ்டாக் வந்து ரெக்கார்ட் இந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்ட்ஸ் மூலமா ஒரு ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம் மெயின்டைன் பண்ணுது. இப்போ நம்ம திரும்ப நம்மளோட கண்டென்ட் என்னங்கிறத பார்ப்போம். இப்போ நமக்கு புரியுதான் பார்ப்போம். ஒவ்வொரு மெத்தடுக்கும் JVM வந்து ஒரு ஸ்டாக்கை உருவாக்கும். அதுல மெத்தட் காலிங் ஒவ்வொன்றும் அந்த ஸ்டாக்ல பதிவாகும். இப்போ அப்படிதான் நம்ம முன்னாடி பார்த்த இதில் பதிவாச்சு. அப்படி பதிவாகிற ஒவ்வொரு பதிவையும் ஆக்டிவேஷன் ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். இது தியரிட்டிக்கலாக அதுக்கு என்ன பேர், ஆக்டிவேஷன் ரெக்கார்ட் இல்லைனா ஸ்டாக் ஃப்ரேம் அப்படின்னு பேர். ஒவ்வொரு மெத்தடும் காலானதுக்கப்புறமா அந்த ஆக்டிவேஷன் ரெக்கார்டை JVM வந்து தன்னோட ஸ்டாக்லேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இதை தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி பண்ணுற இடத்துல தான் ஏதாவது ஒரு மெத்தடில் எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆயிடுச்சுன்னா ஸ்டாக் வந்து அப்ரோப்டாக அங்கேயே நின்றும். அப்போ அதுக்கு அடுத்து நடக்கிற வேலைகள் எதுவும் நடக்காது. இதை தான் நம்ம எக்ஸப்ஷன் சொல்கிறோம். ரோபோ கடைக்கு போகுது. கடைக்கு போய் 50 காசுக்கு கடலை மிட்டாய் தாங்கன்னு கேட்குது. இப்போ 50 காசுக்கு கடலை மிட்டாய் எங்கேயுமே கிடைக்காது. அப்போ கடைக்காரர் வந்து 50 காசுக்கு கடலை மிட்டாய் தரமாட்டேன்னு சொன்னார்னா ரோபோக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த இடத்துல ரோபோ வந்து பைங்கிற ஆக்ஷன்லேயே தடுமாறிட்டதுனால ஈட்டுங்கிற மெத்தடே பண்ண முடியாது. அப்போ பையிலேயே ரோபோ வந்து நின்றோம்.
இதை தான் நம்ம வந்து அப்நார்மல் ஃப்ளோ ஆஃப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். அதை தான் நம்ம வந்து எக்ஸெப்ஷன் சொல்றோம். அப்போ இந்த வீடியோல ரன் டைம் ஸ்டாக் மெக்கானிசம் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இனி வர்ற வீடியோஸ்லையும் தொடர்ச்சியா நம்ம எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.